வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாலிக்கு சந்தா ஒன்றும் கிடையாது. சந்தானம் கொஞ்சம் யோசிச்சு அவருக்கு இருக்க பேருக்கு நல்ல படமாக இருக்கலாம். அதான் மக்கு கிடையாச்சு, அது படம் விக்கு கிடையாது, மக்கு அப்படி ஆயிடுச்சு. நேரம் வேஸ்ட்டு, சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாதிக்கு மேலே இப்போ காசை கொடுத்துட்டேன், வெளியில் வெயில் அடிக்கிறது உள்ள உட்காந்துட்டு வரோம், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் கிடையாது, காதல் ஜோடி இல்லைனா வந்து பார்க்கலாம். வழக்கம் போல சந்தோஷமா இருக்காங்க. நாங்க ஜோடியா வந்து என்ன பண்றது, யாரும் வராதீங்க. படம் சுமாராதான் இருக்கு. சந்தானத்தோட ஆக்டிங் என்ன, ஏதோ கேஷுவலா எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ காமெடி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு மொக்க படமா எடுத்துட்டாங்க. மற்றபடி படத்தில் ஒன்றும் கிடையாது, காமெடியே இல்லை, சுத்தமாக காமெடி இல்லை, காமெடி கிடையாது. அது மக்குங்க அந்த படம் இருக்கு, கிக்கிறது அப்பா வச்சுட்டாங்க. சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லை. பாதி படத்துக்கு மேலே நான் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருந்தேன், கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். படம் வேஸ்ட்டு தான். ஆமாம் 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 கண்டிப்பாக படம் சுமாராக இருக்கு. ஆமாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. எல்லா கரெக்டா சொல்றாங்க. லவ் ஸ்டோரி எல்லாம் மெயின்டெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் லவ் சக்தி படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆ படம் காமெடியாக இருக்கும், நல்லா போகும், நல்லபடியா இருக்கும், நல்லா போகும். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அந்தளவு கதை ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அது ரொம்ப கதைலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு கடை. ஒரு அந்த அளவுக்கு ஒன்றும் கதை எல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. அந்த இது எல்லாம் விளம்பரம் பண்ணுறதுக்காக முன்னாடி போயிருக்க, எல்லா முன்னாடி போய் வாங்குறேன். அதான் கொஞ்சம் கிக்காக இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். படம் ஓரளவு நல்லா இருக்கு, அவ்வளோ பார்க்கும். ஏதோ வந்தோம் அவ்வளோதான், அவ்வளோலாம் நல்லா இல்லை. அவர் படத்துக்கு வந்து எதிர்பார்த்தோம் காமெடி நிறையா இருக்குன்னு, அவ்வளோலாம் இல்லை. டிடி ரிட்டர்ன்ஸ் ஓட்டினா நல்லா இருக்கும், அது தேவலாம். சந்தானந்துக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் நடிச்சார்ல, அது மாதிரி நடிச்சிருக்கலாம். இப்போ வந்து ரொம்ப காமெடிங்கிற பேரில் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பெஸ்ட்டு தான். இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இது அவ்வளோவா நல்லா இல்லை. ஆமாம், இது கொஞ்சம் காமெடிலாம் கம்மியாக தான் இருக்குது.